தமிழ் திரைப்படங்கள் சாதி மதம் பாலியல் வன்முறை காட்சிகள் அதிகரித்து வருகிறது என்று அதனை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் இவர் நடத்திய போராட்டங்கள் ஏராளம் ஏராளம். களத்தில் மட்டுமல்ல காட்சிகளில் கூட சமூக பிணக்குகளை ஊக்குவிக்கும் எதையும் அனுமதிக்க கூடாது என்ற இவரின் தலையீட்டால் பெயர் மாறிய கரு மாறிய திரைப்படங்கள் பல உண்டு. தமிழ் திரைத்துறையில் எஜமான் திரைப்படத்தில் வரும் எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம் என்ற வரிகள் சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வருகிறது என்றும், விருமாண்டி திரைப்பட விளம்பரத்தில் அரிவாளில் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு படம் இருக்கிறதே, அதில் உள்ள அந்த ரத்தம் யாருடையது, அந்த அரிவாள் யாருடையது என்றும் இவர் எழுப்பிய கேள்விகளை எவரும் அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை. ஏற்கனவே தென்தமிழகத்தில் உள்ள இரண்டு சமூகத்தின் மத்தியில் விரும்பியோ விரும்பாமலோ நிலவி வந்த பதற்றத்தை மேலும் வலுப்படுத்துவது போல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சண்டியர்களாகவும் கொம்பன்களாகவும் கொம்பு சீவ நடந்த முயற்சிகளை முறியடித்தார் டாக்டர். 2003 திரையுலகமே திரும்பிப்பார் என்று திரைத்துறையினர்களை வைத்தே சென்னையில் கருத்தரங்கம் ஒன்றையும் நடத்தினார். இதையெல்லாம் விமர்சித்து பலர் திரைப்படம் தானே, இதற்கெல்லாமா போராடுவீர்கள் என்று கேலி செய்தனர். ஆனால் தென் மாவட்டங்களில் சாதி வெறியால் சிந்திய கலவர ரத்தம் காயும் முன்பே போற்றி பாடடி பெண்ணே என்று தாளம் போட்டு தாண்டவம் ஆடியதும் எளிய மக்களின் குடிசைகள் மட்டுமல்ல அவர்களின் மனமும் சூறையாடப்பட்டதும் அந்த அரிய வகை சமூக ஆர்வலர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இன்று ஓரளவாவது சினிமாவில் அச்சத்தோடு அறம் பேணப்படுகிறது என்றால் அதற்கு சினிமா துறையை நோக்கி இவர் சுழற்றிய சாட்டையே காரணம்.